விஷால் சஸ்பெண்டை நீக்க முடியாது தயாரிப்பாளர் சங்கம். தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளை அவதூறா பேசினது தொடர்பாக வருத்தம் தெரிவித்த விஷாலோட மன்னிப்பை ஏற்றுக்க முடியாது. அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது சஸ்பெண்ட் தான், தயாரிப்பாளர் சங்கம் தீர்க்கமாக சொல்லியிருக்கு. தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட பொது செயலாளரான விஷால் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் உறுப்பினராக இருக்கார். விரைவில் நடைபெற இருக்கும் தயாரிப்பாளர் சங்க தேர்தலையும் விஷால் அணி களமிறங்க இருக்கு. இந்த நிலையில ஒரு பேட்டியில விஷால் தயாரிப்பாளர் சங்கத்தை விமர்சனம் செஞ்சாரு. அதுல தயாரிப்பாளர்களோட பிரச்சனையை தீர்க்காம சங்க உறுப்பினர்கள் போண்டா பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு கட்டப்பஞ்சாயத்து நடத்துறாங்கன்னு பேசியிருந்தாரு. இது தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகளை அதிருப்திக்கு உள்ளாக்குச்சு. சங்க ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமா விஷால் பேசினதா சொல்லி அவரை தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து நீக்கினது தயாரிப்பாளர் சங்கம். இதை எதிர்த்து விஷால் சென்னை ஐகோர்ட்ல வழக்கு தொடர்ந்தார். விஷால் தன்னோட கருத்துக்கு வருத்தம் தெரிவிச்சா இடைநீக்கம் திரும்ப பெறுறது பத்தி தயாரிப்பாளர் சங்கம் பரிசீலிக்கும்னு தயாரிப்பாளர் சங்கம் சொல்லியிருந்தது. விஷாலும் மன்னிப்பு கேட்டார். இதையடுத்து விஷால் மீதான சஸ்பெண்ட் நீக்கப்படும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில இந்த வழக்கு மீதான விசாரணை இன்னைக்கு மறுபடியும் வந்துச்சு. அப்போ தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதுல விஷால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பின்னாடியும் தொடர்ந்து சங்கம் பத்தி அவதூறு பேசிட்டு இருக்காரு, அதனால அவரோட மன்னிப்பை ஏத்துக்க முடியாது, சஸ்பெண்டையும் நீக்க முடியாதுன்னு சங்கம் சொல்லியிருக்கு. இதை ஏத்துக்கிட்ட நீதிமன்றம் வழக்கோட அடுத்த கட்ட விசாரணையை ஜனவரி 10 தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கு.